குடும்ப வாழ்க்கையில் ஒரு அம்மணி இருக்கிறாங்க, ஒரு பெண்மணி இருக்காங்க, பிறக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க, சொந்த தாய்மாமனுக்கே வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க, பிள்ளைகளும் பிறக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பெண்மணியோட மனசில் ஏதோ ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. யாரோ வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு இடம் வந்து திரும்ப திரும்ப கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது. நீ அங்கே வந்து என்ன பார் அப்படின்னு ஒரு அசரீரி மாதிரி ஒரு குரல் கேட்குது. உள் மனசும் வந்து அந்த இடத்துக்கு நீ போக வேண்டிதானே, ஏன் இங்கேயே இருந்துன்னு இருக்க அப்படின்னு சொல்லி அதுவும் துரத்திக்கிட்டே இருக்குது. அந்த அம்மையார் அப்படியே இருந்துன்னு இருக்காங்க. இது திரும்ப திரும்ப அந்த கனவு வர ஆரம்பித்த உடனேயே அவங்களால குடும்ப வாழ்க்கையில் இருக்க முடியலை. திடீர் திடீர்னு குடும்ப வாழ்க்கையை விட்டு விலகி தனியாக உட்கார்ந்து தியானம் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சிவ மந்திரங்களை எல்லாம் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குடும்ப வாழ்க்கை மீது பற்றற்று அப்படியே தனியாக அப்படியே உட்கார ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த இடம் வந்து அவங்க கனவுலேயும் கண்ணிலையும் பட்டுக்கிட்டே இருக்குது. திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. மாற்று உடை கூட எடுத்துக்கல, உடுத்தின உடையோடு அப்படியே கிளம்புறாங்க. வடக்கு நோக்கி போ அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. தான் பிறந்த ஊர்லேருந்து வடதிசை நோக்கி அவங்க மாட்டும் வராங்க. அப்படியே வந்துட்டு சுற்றுறாங்க. சென்னையில் வந்து நிறைய இடத்த வந்து சுற்றுறாங்க. கடைசியாக வந்து ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடம் வந்தவுடனே அவங்கள உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்க்குது. இந்த இடத்த தான் நான் தேடின் இருந்தேன், இந்த இடம் தான் என்னுடைய கனவில் வந்தது, என்னுடைய கண்ணு முன்னால் இந்த கோவில் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் வந்த உடனேயே அப்படியே விழுந்து அப்படியே மண்ணில் விழுந்து கைகளை கூப்பி கண்ணீரில் வந்து கண்ணில் வந்து கண்ணீர் ததும்ப ததும்ப அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிற்கிறாங்க. அந்த அம்மணி வந்து வேண்டி நின்ன அந்த கோவில் அந்த பகுதி எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சென்னைக்கு அருகில், அதாவது சென்னையில் இப்போ இருக்கக்கூடிய வட திருமுல்லை வாயில், அந்த திருமுல்லை வாயிலில் அங்கே இருக்கிற கோவில் தான். அங்கே இருக்கிற கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே கொடியடை நாயகி அந்த அம்மா, அதாவது அருள்மிகு கொடியடை நாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் கோவில், அந்த கோவில் தான் அந்த அம்மணியோட கண்ணில் அவங்க கனவுல எல்லாம் வந்து நின்னது. அங்கேயே உட்கார்ந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எல்லாத்தையும் மறந்து தவம் செய்ய ஆரம்பித்தோடனே நவகண்ட யோகத்திலிருந்து எல்லா யோகமும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. பக்த கோடிகள் எல்லாமே சாறை சாறையாக இந்த அம்மையாரை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மையாருடைய பெயர் என்னென்னா ஸ்ரீ நீலாம்மையார் அப்படின்னு அந்த அம்மையாருடைய பெயர். அவங்க எந்த ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம். ரொம்ப அற்புதமான ஊர் அது, அழகான திருக்கோவில் நிறைந்த ஊர் அது. அந்த சுசீந்திரத்தில் 1880 அந்த அம்மா வந்து பிறக்காங்க. பிறந்து தான் அப்படி குடும்ப வாழ்விலையும் இருந்து வெளியில் இங்கே வந்து திருமுல்லை வாயிலில் உட்கார்ந்து ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் ஸ்ரீ கொடியடை அம்மன் அந்த சன்னதியில் உட்கார்ந்து நிறைய தவம் செய்கிறாங்க. இவங்களை பார்த்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் தீருது, குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குது, குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாமே தீருது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்த சின்ன சின்ன அந்த பொருள் உதவியை வச்சு சின்னதாக வந்து அவங்க ஒரு மடமும் வந்து எழுப்புகிறாங்க. அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு வந்து நிறைய அருள் ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நஞ்சனில் எல்லா விதமான சக்தியும் இவங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இவங்க வந்து ஜீவசமாதி அடையிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கான, அதாவது 3 வருடத்துக்கு முன்னாடி அவங்களுக்கான இடத்த தேர்ந்தெடுத்து அந்த குழியில் வந்து தினசரி உட்கார்ந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 3 நாள் முன்னாடி அந்த குழியில் இறங்கி அப்படியே உண்ணான் ஒன்பு இருந்து இறைவனுடைய திருநாமத்தை ஜபிச்சுட்டே இருந்து ஜீவசமாதி எல்லாமே அடைஞ்சிடறாங்க, தியானத்தில் மூழ்கிடுறாங்க. இன்றைக்கும் வந்து இந்த அம்மாவோட ஜீவசமாதிக்கு போனோம்னா ஒரு பலம் நமக்கு கிடைக்குது. மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த அம்மாவோட ஜீவசமாதிக்கு போயிட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. இவங்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் 38 வடக்கு மாட வீதி, அதாவது வட திருமுல்லை வாயில், சென்னை 62, அதாவது அருள்மிகு மாசிலாமணீஸ்வருடைய கோவில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அருகில் வந்து ஆசிரமத்தில்
சின்ன ஆசிரமத்தில் சமாதி பீடத்தில் இவங்களுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் அன்னை ஸ்ரீ நீலாம்மையார் அவங்களுடைய ஜீவசமாதி சென்று வணங்குவோம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் யோகிகள் தவசிகள் சன்னியாசிகளுடைய அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம்.